ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இதே ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி புரட்சிகர விடுதலை வீரர்கள் சிட்டகாங்குக்கு அருகில் உள்ள ஜலாலாபாத் குன்று பகுதியில் பிரிட்டிஷ் படைகளை தீவிரமாக எதிர்த்து போரிட்டனர் பிரிட்டிஷ் படைகளை வெல்லவே முடியாது என்கின்ற பிரமையை உடைத்து மாஸ்டர்டா சூர்யா சென் அவரது குழுவினருடன் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து தனது சொந்த நகரான சிட்டகாங்கை விடுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி இரவு சூர்யா சென்னும் அவரது இந்திய ரிப்பப்ளிக்கன் படையும் பிரிட்டிஷாரின் ஆதாரமான இடங்களை கைப்பற்றினர் இதன் காரணமாக சிட்டக்காங்கின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தை ஏறக்குறைய முடக்கினார்கள் ஆனந்தலால் சிங் கணேஷ் ஆகியோர் தலைமை தாங்கிய குழு ஒன்று மாஸ்டர்டா உதவியுடன் தாம்பாரா ரிசர்வ் போலீஸ் பகுதிகளை கைப்பற்றியது இன்னொரு பக்கம் அம்பிகா சக்கரவர்த்தி புரட்சிகர பெண் வீராங்கனை பிரீத்திலதா வட்டேடார் ஆகியோர் தலைமையிலாய் இன்னொரு குழு தந்தி மற்றும் தொலைபேசி இணைப்புகளை அறுத்து எறிந்தது இதனால் சிட்டகாங் இந்தியாவின் மற்ற பகுதியிலிருந்து தகவல் தொடர்பில் துண்டிக்கப்பட்டு தனியாக நின்றது இன்னொரு குழு யுகாந்தார் உறுப்பினர் சென் தலைமையில் இயங்கி கோட்டில் ரயில்வே தண்டவாளங்களை பிடுங்கி எறிந்தது இதனால் அவதிப்படும் பிரிட்டிஷ் படைகளுக்கு உதவும் வாய்ப்பை முற்றிலுமாக இந்த செயல்கள் தடுத்தன மாஸ்டர் டா சூர்யா சென்னும் அவரது சக புரட்சியாளர்களும் ரிசர்வ் போலீஸ் பகுதியில் ஒன்று கூடினர் இங்கே இந்திய கொடியை ஏற்றி வைத்து தற்காலிக புரட்சிகர அரசாங்கத்தை நிர்மாணித்து விட்டதாக பிரகடனம் செய்தனர் இப்படியாக பிரிட்டிஷ் ராஜ்யத்திலிருந்து சிட்டகாங் நான்கு நாட்கள் சுதந்திரமாக விளங்கியது ஆனால் உடனடியாக பிரிட்டிஷ் அரசாங்கம் கூடுதல் படை வீரர்களை சாலை வழியாக அங்கே அனுப்பி வைத்தது பிறகு நடந்த சண்டையில் புரட்சிகர விடுதலை வீரர்கள் பலர் கொலை செய்யப்பட்டனர் கொலை செய்யப்பட்டவர்களுள் ஹரி கோபால் பிந்து பட்டாச்சாரியா நிர்மல் லாலா நரேஷ் ராய் பிரபாஸ் பால் ஆகியோர் அடங்குவர் அம்பிகா சக்கரவர்த்தியும் வினோத் பிகாரி சௌத்ரியும் படுகாயம் அடைந்தனர் பிரிட்டிஷ் படையை நடத்தி வந்த ஜெனரல் லோக்நாத் அடிப்பட்ட சிங்கத்தைப் போல தனது தோழர்களிடம் இப்படி ஆணையிட்டார் மிஷன் துப்பாக்கி அமைதியாகும் வரை சுட்டுக்கொண்டே இருங்கள் என்று தைரியமிக்க மண்ணின் மைந்தர்கள் இறுதி வரை ஒரு கௌரவமான போரை நிகழ்த்தினர் இந்த புரட்சிகர வீரர்களின் சகாப்தத்தை பிரபலமான கவிஞர் பயஸ் அகமது பயஸ் தனது கவிதை வரிகளில் சுருக்கமாக இப்படி தருகிறார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி சுதந்திர போராட்ட வீரர் விஷாம்பர் தயால் அவர்களின் நினைவு நாளும் ஆகும் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் காலமானார் விஷாம்பர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்வார் மாவட்டத்தில் பிறந்தவர் அவரது தொடக்க நாளிலிருந்தே தேசிய கடமைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அதனால்தான் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் திருமணமே செய்து கொள்ளவில்லை அவரது இளமை காலமான பத்தொன்பதாவது வயதிலேயே பிஷாம்பர் புரட்சிகர விடுதலை இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பிரிட்டிஷ் கொடுமையிலிருந்து தாய் நாட்டை விடுதலை ஆக்குவதே தன் நோக்கம் என்று அவர் அறிவித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் வைஸ்ராய் ஆஸ்டிங்ஸை நோக்கி வீசப்பட்ட குண்டு வீச்சில் பிஷாம்பர் ஈடுபட்டார் இந்த நிகழ்ச்சி காரணமாக பிஷாம்பர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் கண்காணிப்பிற்கு உள்ளானார் பிஷாம்பர் புரட்சிகர சோசியலிச கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் இதன் வழியாக சந்திரசேகர் ஆசாத் பகத்சிங் ஆகியோரின் தொடர்பு இவருக்கு கிட்டியது இந்த சமயத்தில்தான் சந்திரசேகர் ஆசாத் பிஷாம்பரை சந்தித்து குண்டுகள் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றியும் இதர தீவிரவாத நடவடிக்கைகளை பற்றியும் தெரிந்து கொண்டார் பகத்சிங்கையும் சுகதேவையும் ராஜகுருவையும் காப்பாற்றுவதற்காக பிஷாம்பர் திட்டமிட்டார் ஆனால் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பாகவே பிஷாம்பர் கைது செய்யப்பட்டார் பிஷாம்பர் டெல்லி சதி வழக்கில் விசாரணை செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டார் சிறையில் அவர் கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அவர் படுகாயம் காரணமாக மரணத்திற்கு உள்ளானார் தேச விடுதலைக்காக தன் இன்னுயிர் நீத்த வீரம் செறிந்த மண்ணின் மைந்தனுக்கு நமது அஞ்சலியை நாம் செலுத்துவோம்